Welcome Kings 11 Punjab fans எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப் ஃபேன்ஸ்க்காண்டி கிங்ஸ் 11 பஞ்சாப் பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சிபிஎல் அதாவது சிபிஎல் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கு அதை வச்சு கம்பேர் பண்ணி பொதுவாக அனலைஸ் பண்ணி அவங்க ஃபார்மில் இருக்காங்களா இல்லையா, அவங்க பிளேயர்ஸ் அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நண்பா. பஞ்சாப் ஃபேன்ஸ்லாம் கீப் சப்போர்ட் நண்பா. கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வீடியோ நல்ல அப்டேட்ஸ்லாம் போட்டிருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம எந்த பிளேயர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த பிளேயர் வந்து பஞ்சாப்புக்கு வந்து 2014 வேறு லெவலில் அடித்து விளையாண்டார். இதை சொல்ல போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷம் கூட அதிக விலைக்கு வாங்கினாங்க. ஃப்ளான் மேக்ஸ்வெல் அவரை பற்றி தான் பார்க்கணும். அவர் வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா T20 பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவா அடிக்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு T20 அதாவது இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஃபஸ்ட்டு T20 வந்து ஒரு ரன் தான் அடிச்சிருக்கிறாரு ரெண்டு பாலில். செகண்ட் T20 வந்து 18 பாலில் 26 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ஆனால் 30+ எதுலேயுமே அடிக்கலை. தேர்டு மேட்சை பார்த்தீங்கன்னா 6 ரன் தான் அடிக்கிறாரு 11 பாலில். இதை வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து அந்த T20 சீரீஸில் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு தான் சொல்ல முடியும். ஃபார்மில் இல்லைன்னு நம்ம ஒரேடியாக சொல்ல முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்சில் பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓடிஐ மேட்ச்சை பார்த்திங்கன்னா அவர் விளையாண்டார், அதாவது நல்லா விளையாண்டுருக்காரு, ஒரு மேட்ச் அடித்தார் அதை நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இப்போ T20 சீரீஸை மட்டும்தான் பார்க்குறோம், அதனால் அவரை வந்து ஃபார்மில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நண்பா. ஓகே, அடுத்தது எந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் அடித்தார்னா இந்த பக்கம் இன்னொரு அடி அடிக்கிறதுக்கு நிக்கோலாஸ் பூரன் அவரை பற்றி தான் பார்க்கணும் நண்பா. சிபிஎல் இவர் நல்லாவே விளையாண்டார், அதாவது விளையாண்டார், 11 மேட்சுக்கு 245 ரன் அடித்தார். அதாவது இவரோட ஆவரேஜை பார்த்தீங்கன்னா 27.2 தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் அடிக்கணும், இன்னும் அடிக்கணும்னு தான் சொல்லணும். ஓகேங்க, இவரோட எப்படி அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் சரியில்லாமல் தான் அடித்தார். அதாவது 0 ஒரு டக்கில் போனார், அதுக்கப்புறம் 10-11 அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 68 ரன் அடித்தார், அது வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 ரன் அடித்தார் சரிஞ்சார். மீண்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எழுந்து வந்தார், அதாவது சிபிஎல் 2020 டோர்னமெண்ட்லேயே ஒரே ஒரு செஞ்சுரியன் இவர் தான் அடுத்த மேட்சே அடித்தார். 100 அடித்தார், பந்த பறக்க விட்டார், ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பராக வச்சு அடித்தார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில மேட்ச் அடிக்கலைனாலும் ஒரு மேட்ச் வந்து சூப்பராக அடிச்சிடுறாரு, அது எப்படின்னு தெரியவில்லை. அதாவது ஃபார்மில் இல்லைன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும்னா கண்டினியூஸாக அடிக்காமல் இருப்பாங்க, இடையில வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக வச்சு கொஞ்சம் அடிப்பாங்க, அதாவது ஒரு 60-50 அப்படின்னு அடிப்பாங்க. அப்படின்னு இருந்தால் வேணால் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இவர் வந்து 100 அடிச்சிடுறாரு, அது அதனால் இவர் ஃபார்மில் இல்லைன்னு கண்டிப்பாகவே சொல்லவே முடியாது. அதனால் அதே ஒரு காரணத்தினால இவர் வந்து ஃபார்மில் இருக்காரா, ஆனால் 100 அடிச்சிருக்கிறாரு, அதனால் எப்போ வேணால் இவர் அடிக்கலான்னு தான் சொல்ல முடியும் நிக்கோலஸ் பூரன். ஓகேங்க, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு இருந்தால் எப்படி, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஸ்பின்னரை பார்த்தீங்கன்னா மோஜி பூர்ராகுமான், இவரை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போட்டுட்ருக்காரு, அந்த டோர்னமெண்ட்லே வேறு லெவலில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ரன் கொடுக்கவே இல்லை, எக்கனாமிலாம் சூப்பராக வச்சு போட்டுட்ருக்காரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 13 ரன் கொடுத்துருக்கிறாரு ஒரு விக்கெட். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுக்கிறாரு 18 ரன். அதுக்கடுத்த மேட்சும் 3 விக்கெட் எடுக்கிறாரு 11 ரன் தான், 20 தாண்டவே இல்லை. அதுக்கடுத்த மேட்சும் 3 விக்கெட் எடுக்கிறாரு 14 ரன். அதுக்கடுத்த மேட்ச் விக்கெட் குறைஞ்சாலும் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு, ஆனால் 12 ரன் தான் கொடுக்குறாரு. இப்படி விக்கெட்டு எடுக்கிறாரோ இல்லையோ எக்கனாமியும் சூப்பராக வச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவர் சூப்பராக தான் போட்டுட்டு இருந்தார். முஜி பியூர் ரகுமான் அவர் டீம் வேறு செமிஃபைனல் வரைக்கும் வந்துச்சு, இவர் அந்த டீமுக்கு சூப்பராகவே கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனால் சூப்பராக கான்ட்ரிபியூட் பஞ்சாபுக்கும் பண்ணுவார், மறக்காதீங்க. நமக்கு ரவி பிஸ்னாயின்னு ஒரு ஸ்பின்னர் இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். U19 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், U19 வேர்ல்டு கப்பில் சூப்பராகவே போட்டுட்டு இருந்தார் அந்த பிளேயர். அதாவது ஃபைனலில் அவர் மட்டும் தனியாக நிறைய கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு, ஆனால் தோற்று விட்டோம். அவரும் பஞ்சாபில் தான் இருக்கார், அவரும் சூப்பராக போடுவார். முஜிபும் இந்த சைடு ப்ரெஷர் கொடுப்பாங்க பேட்டிங் டீமுக்கு, அதனால் பவுலிங் சைடு ஸ்பின் சைடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா முஜிப் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்பின்னை விடுங்க, பவுலிங் சீம் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா காட்ரல் இருக்கார். காட்ரில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 6 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதாவது சிபிஎல் விளையாண்டாரு நமக்கு தெரியும், 6 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. எக்கனாமி வந்து 8.3 இருக்குது மொத்தமாக.
அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வந்து சில மேட்ச் அடி வாங்கினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில மேட்ச்லாம் ரொம்பவே அடி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மேட்ச் 16 ரனுக்கு 2 விக்கெட் எடுத்துருக்கிறாரு, இன்னொரு மேட்ச் 24 ஒரு விக்கெட்டு, இன்னொரு ரெண்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 49 ரன் கொடுக்குறாரு, 43 கொடுக்குறாரு, 32 ரன் கொடுக்குறாரு. சில மேட்ச் கண்ட்ரோல் பண்ணுறாரு, சில மேட்ச் வந்து வாரி வழங்கிடுறாரு. இந்த மாதிரி நிலைமையில் வந்து காற்றல் போயிட்டு இருக்கிறாரு. மொத்தமாக எக்கனாமி ரேட்டை பார்த்தீங்கன்னா 8.3 இருக்குது. எப்படியும் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 32+ போகுது அந்த ஒரு ஓவருக்கு. அதாவது ஒரு மேட்ச்சுக்கு 32+ கொடுக்குற மாதிரி எக்கனாமி ரேட்டை வச்சுருக்கிறாரு. இது கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது தான் இருக்கும் காற்றலுக்கு. ஓகே, இவர் விட்டால் இன்னொரு பிளேயரும் இருக்கார். இவர் எடுத்தாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் கிறிஸ் ஜார்டன். இவர் வந்து சிபிஎல்லாம் விளையாடலை. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு, அதில் இங்கிலாந்துக்காண்டி இவர் விளையாண்டார். இவருக்கு 3 T20லையும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருக்காரு, 23 ரன் கொடுக்குறாரு, விக்கெட் எதுவும் இல்லை. 23 ரன் தான் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் 3 ஓவர் தானே போட்டிருக்காரு. ஓகே, அடுத்தது செகண்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 40 ரன் கொடுக்குறாரு, 4 ஓவரில் 2 விக்கெட் எடுத்து. கண்டிப்பாக எக்கனாமி ரேட்டு 10 இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் அதிகம்தான் சொல்ல முடியும். 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்துட்டாருன்னா இது வந்து இவர் வந்து அதாவது பஞ்சாபுக்கு ஒரு வந்து ஒரு சீம் பவுலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சீம் பவுலர் தேவைப்படுது. அதாவது விக்கெட் டேக்கிங் கூட ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்தாலும் அந்த எக்கனாமி ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீம் பவுலிங் நல்லாவே தேவைப்படுது. காற்றலும் இப்படி கொஞ்சம் அடி வாங்கினா, ஜார்டனும் இந்த சைடில் அடி வாங்கினா என்ன பண்ணுறது? அதே மாதிரி தான் 3வது மேட்ச் ஜார்டனுக்கு நடக்கு. அவர் வந்து 2.3 ஓவர் தான் போடுறாரு, 19 ரன் கொடுக்குறாரு. எக்கனாமி ரேட் வேணால் 7.6 தான் இருக்குது, அது வேணால் பரவாயில் இல்லைன்னு சொல்லும். ஆனால் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டன்சியாக ஒரு பிளேயர் வந்து அதாவது சீம் பவுலிங் வந்து அவங்க செயல்படலான்னு தான் சொல்லணும். சமி சூப்பராக போடுவாரா மாட்டாரா அதுவும் டவுட்டில் தான் இருக்குது. அவர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காரு, அதெல்லாம் விடுங்க, அடுத்து வருவார், அதை பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்பின் வந்து முஜிம் சூப்பராகவே போட்டுட்ருக்கிறாரு. பூரன் வந்து ஒரு மேட்ச் அடித்தார், மேக்ஸ்வெல் வந்து ஓடிஐயில் அடிக்கிறாரு, அதனால் அவர் ஃபார்ம் இழந்துட்டாருன்னு அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட முடியாது. காற்றலும் ஜார்டனும் மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கன்சிஸ்டன்ஸாக எக்கனாமி ரேட்டை கம்மியாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ட்ரை பண்ணணும். பஞ்சாப் ஃபேன்ஸுக்கெல்லாம் இவ்வளோ தான். அதாவது இதுதான் உங்களோட பிளேயர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஃபார்மில் இருக்காங்களா, இந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை. இந்த தடவை கிங்ஸ் 11 கப் அடிப்பாங்களா நண்பா? இதோட நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஃபேக்ட் இருக்குது, 2008-12, 2016, 2020 இதெல்லாம் லீப் இயர். லீப் இயர்லலாம் ஒரு நியூ ஐபிஎல் சாம்பியன்ஸ் வராங்களாம். அதாவது 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ், 2008 ஃபஸ்ட்டு சீசன் அதை விடுங்க, அதுக்கப்புறம் 2012 கேகேஆர் ஃபஸ்ட் டைம் அடித்தாங்களாம், 2016 எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் தடவை அடித்தாங்க, இந்த தடவை 2020 கிங்ஸ் 11 அடிப்பாங்களாம், ஆர்சிபியா டிசியா இந்த மூணு பேரில் கிங்ஸ் 11 இருப்பாங்களாம் நண்பா. ஓகே, கிங்ஸ் 11 பஞ்சாப்லாம் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக கிங்ஸ் 11 காண்டியாக இருக்கட்டும், ஐபிஎல் ஃபேன்ஸுக்காக இண்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் லவர்ஸ் காண்டியாக இருக்கட்டும் நண்பா. கண்டிப்பாக கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் கண்டிப்பாக போடுவோம். கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நல்ல வீடியோவில் பாய். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நண்பா. பாய் பாய் பாய்.